பாலிவுட் நடிகர் ஷாருக்கானோட மகனை காப்பாத்துறதுக்கு 25 கோடி ரூபாய் பேரமா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்சிபி அதிகாரி ஒருத்தர் மேல அமலாக்கத்துறை வழக்கு போட்டிருக்காங்கன்னு அந்த நியூஸ் ஒரு பக்கம். கடுமையான நெஞ்சு வலியினால பழம்பெரும் நடிகர் ஒருத்தர் ரொம்ப சீரியஸா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு, அவர் யாரு என்ன ஆச்சு அப்படின்ட்டு அது ஒரு பக்கம்னு ரெண்டு முக்கியமான விஷயங்களை இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக நான் சொல்ல போறேன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் நடிகர் ஷாருக்கானோட மகனை சிக்க வைக்காம இருக்கிறதுக்கு 25 கோடி ரூபாய் லஞ்ச பேரத்தில் ஈடுபட்டதா என்சிபியோட முன்னாள் அதிகாரி மேல அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் இது அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலா போய் பார்த்தோம் அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இருக்கிற கார்டேலியா கப்பல்ல போதைப்பொருள் கடத்தி வந்ததாக கடந்த 2021 அக்டோபர் 3 நடிகர் ஷாருக்கானோட மகன் ஆரியன் கான் கைது செய்யப்பட்டாரு. என்சிபி முன்னாள் மண்டல இயக்குனர் சமீர் வான்கடே ஆரியன் கான் எந்த ஒரு பெரிய போதைப்பொருள் கடத்தல் மோசடியிலையும் ஈடுபடல அப்படின்னு சொல்லி என்சிபி சிறப்பு விசாரணை குழு கடந்த ஆண்டு மே 27 அன்று தெரிவிச்சிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து ஆரியன் கான் விடுவிக்கப்பட்டாரு. இந்நிலையில தான் ஆரியன் கான் கைதுக்கு முன்னதாக அவர் வழக்கிலிருந்து விடுவிக்கிறதுக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு என்சிபி முன்னாள் மண்டல இயக்குனர் சமீர் வான்கடே ஷாருக்கான் கிட்ட ₹25 கோடி லஞ்சம் கேட்டதா புகார் எழுந்திருக்கு. இந்த விவகாரத்தில் சமீர் வான்கடே மீது சிபிஐ ஏற்கனவே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதற்கிடையே கணக்கில் காட்டிய வருமான ஆதாரங்களை விட கூடுதலான சொத்து குவித்த வழக்கிலையும் கூட சமீர் வான்கடே இப்போ சிக்கியிருக்காரு. இந்நிலையில் சிபிஐ பதிவு பண்ண எஃப்ஐஆரோட அடிப்படையில் தற்போது அமலாக்கத்துறையும் சமீர் வான்கடே மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி சமீர் வான்கடேவுக்கு அமலாக்கத்துறை சார்பில் விரைவிலேயே சம்மன் அனுப்பப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தாம் மேல அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய உள்ளதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட சமீர் வான்கடே தாம் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு கோரி ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறதாகவும் இந்த விவகாரம் குறித்து அறிந்த அதிகாரிகள் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கில் சமீர் வான்கடே தவிர ஒரு சில என்சிபி அதிகாரிகள் மேலையும் சிபிஐ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கின் அடிப்படையிலேயே தற்போது அமலாக்கத்துறையும் இந்த வழக்கு கையில் எடுத்திருக்காங்க. இன் கேஸ் இப்போ இதில் சமீர் வான்கடே மேலையும் அந்த அதிகாரிகள் மேலையும் குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த வழக்கில் லஞ்சம் வாங்கினாங்க பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேல வழக்கு நிரூபிக்கப்படும் போது அந்த பக்கம் ஷாருக்கான் சைட்லையும் ஏதாவது தப்பு நடந்திருக்குமா, இன் கேஸ் அப்படி நடந்திருந்துச்சு அப்படின்னா அவரும் கைது செய்யப்படுற அளவுக்கு இந்த வழக்கு நீண்டு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு இப்ப பரபரப்பு கட்டத்தை எட்டி இருக்கு. இன்னொரு பக்கம் பழம்பெரும் நடிகர் ஒருத்தர் நெஞ்சு வலியினால மருத்துவமனையில் சீரியஸாக அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் வேற யாரும் பழம்பெரும் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி அவர்தான். தமிழில் கடந்த 2015 வெளியான யாகாவாராயினும் நாக்காக்கா அப்படின்ற படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. பழம்பெரும் இந்தி நடிகரான இவர் கடுமையான நெஞ்சு வலி காரணமாக இன்னைக்கு கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அங்கே ஐசியூ பிரிவில் வச்சு இவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. மேற்கு வங்கத்தில் திரிமூலல் காங்கிரஸ் சார்பில் எம்பியாகவும் மிதுன் சக்கரவர்த்தி இருந்திருக்காரு. பின்னாடி சாரதா நிதி நிறுவன மோசடியில் சிக்கினாரு. அதைத் தொடர்ந்து எம்பி பதவியை மிதுன் சக்கரவர்த்தி ராஜினாமா பண்ணியிருந்தாரு. கடந்த 2021 மார்ச் மாதம் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி எல்லார் முன்னிலையிலும் தன்னை பிஜேபி கட்சியில் இணைச்சுக்கிட்டாரு. இவர் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா மொழிகளையும் சேர்த்து 350 மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காராமா. இப்படி சினிமா பாலிடிக்ஸ் ரெண்டு பக்கமும் பயங்கர ஆக்டிவா இருந்த மிதுன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு இன்னைக்கு காலையில 10 அளவில் யாருமே எதிர்பார்க்காத விதமா நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சீக்கிரமாவே குணமாகி வந்து பழையபடி அவர் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றத எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் வேண்டுதலாகவும் இருக்கு. 3 சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் வென்றிருக்கிற மிதுன் சக்கரவர்த்தி கடந்த மாசம் குடியரசுத் தலைவர் கிட்ட பத்மபூஷன் விருது பெற்றார் அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. சோ இப்போ இந்த ரெண்டு விஷயங்களை பத்தின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல் பண்ணி கமெண்ட்டிங் நினைத்துருங்க.